ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சாந்தி துலசிராமன் ரைட் ஃப்ரம் மார்ச் 24th, ஃபோர்த் நாம் எல்லாருமே லாக்டவுனில் தான் இருக்கோம் லாக்டவுன் ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு டூ த்ரீ டேஸ் ஜாலியாக ஃபீல் பண்ணினோம் அப்புறம் போர் அடிக்கிதுன்னு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகியிருப்போம் அதுக்கப்புறம் சினிமா பார்க்கறது குழந்தைங்க ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நாள் போயிடுச்சு அதுக்கப்புறம் கேரம் செஸ்ஸு தாயம் கார்ட்ஸுன்னு விளையாண்டுட்டு இருந்தோம் பட் இது எல்லாம் தாண்டி எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பயம் அது கொரோனா பற்றின பயம் கிடையாது இப்படியே நம்ம நிலமை நீடிச்சா வருமதா கடைசியில் மிஞ்சுமா அப்படிங்கிற பயம் சேமிப்பு கரையும் போதும் வருமானம் குறையும் போதும் வரும் பாருங்க அந்த பயம் வறுமைங்கிற வார்த்தை கீழ்த்தட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா அது கீழ்த்தட்டு மக்களோட வறுமை வர மாதம் எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு நினச்சா அது நடுத்தட்டு மக்களோட வறுமை அடுத்த மாதம் நம்மக்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க வங்கி கணக்கில் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு நினச்சா அது மேல்தாட்டு மக்களோட வறுமை பணங்கிறது வாழ்க்கையில் முக்கியமே இல்லைன்னு பேசினாலும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கிறதே இந்த பணம் தான் இந்த பணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்தை தருது ஃபைனலி அவர் வந்துவிட்டோம் எக்ஸாம் முடிஞ்சதும் வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கணும் எஜுகேஷன் லோன் அடைக்கணும் அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பணும் நினச்ச பசங்களுக்கு இந்த பயம் வந்திருக்கும் சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற நபர் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் செவன் டு நைன் தௌசண்ட் ஏறும்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த கம்பெனியே இருக்குமா அப்படின்னு ஒரு நினப்பு வந்திருக்கும் பாருங்கள் அந்த நபர்களுக்கு இந்த பயம் இருக்கும் பசங்கள் ஸ்கூல் போனாலும் போகாட்டியும் நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் கம்மிங் இயர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியே ஆகணும் இஎம்ஐ கட்டியே ஆகணும் அப்படிங்கிற குடும்பத் தலைவருக்கு இந்த பயம் இருக்கும் வெளியே பார்க்க ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் லோனில் தான் ரன் ஆகுது ஒரு பக்கம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இன்னொரு பக்கம் ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு நைட்டெல்லாம் அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு யோசிக்கிற பிஸ்னஸ் இந்த பயம் இருக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற இலவசம் பற்றில எப்போதான் ஏதாவது கூலி வேலைக்கு போகிறதுன்னு மூணு நேரம் நல்லா சாப்பிடுதுன்னு நினைக்கிற அன்னாடங்காட்சிக்கு இந்த பயம் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டிஏ கிடையாது நெக்ஸ்ட் ஒன் இயர் சரண்டர் கிடையாது இன்னும் என்னென்ன குறைக்க போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இந்த பயம் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பயம் பணத்தை வச்சு தான் இருக்கும் இந்த பயம் சகஜம்தான் ஆனால் பயந்துகிட்டே இருந்தால் எதுவுமே மாறாது கழுகு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா கழுகு ஒரு ராஜ பறவை அது ராஜ பறவைன்னே சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் இந்த காரணம் ரொம்ப வேல்யூபிள் கழுகோட சராசரி ஆயுள் காலம் எழுபது வருடம் ஆனால் அது நாற்பது டு நாற்பத்தஞ்சு வருடத்திலேயே கிழட்டுத்தன்மை அடைஞ்சிடும் கிழட்டுத்தன்மை அடைஞ்சிடும் அப்படின்னா அதோட உடம்பு ரொம்ப வெயிட் ஆகிடும் அதோட சிறகுகள்லாம் ரொம்ப வெயிட் ஆகிடும் அதோட அழகு கூர்மை தன்மையே இருக்காது இது எல்லாமே ஆக 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 ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நிறையா கழுகுகள் இறந்துடும் ஆனால் எந்த ஒரு கழுகு தன்னோட வாழ்நாள் இன்னொரு முப்பது வருஷம் நீடிக்கணும்னு நினைக்குதோ அந்த கழுகு மட்டும்தான் ரொம்ப தூரம் பறந்து போய் ஏதாவது ஒரு பாறையில் உட்காந்து தன்னோட அழகை தானே கூர்மைப்படுத்திக்கும் கூர்மைப்படுத்திட்டு தன்னோட வெயிட்டான உடம்பை வெயிட் லாஸ் ஆக்கிறதுக்காக தன்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் தானே பிச்சு பிச்சு எரியும் அப்படி எரிஞ்சு மறுபடியும் ஒரு புது ஃபெதர் வளர்கிறதுக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும் ஸோ தன்னைத்தானே ஒரு கழுகு புதுப்பிச்சிக்கிற காலம் அஞ்சு மாதம் அந்த அஞ்சு மாத காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கும் அந்த கழுகு இருந்தாலும் அந்த அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டுட்டால் அடுத்து வரக்கூடிய முப்பது வருடம் அது நல்லா வாழலாம் இதுக்காக மட்டுந்தான் அந்த கஷ்டம் அது படுது இது எல்லாமே ஒரு புத்தி கூர்மையுள்ள கண்காலம் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிற டைம் புதுப்பிச்சிக்கிற காலம் அப்படின்னு நினச்சிப்போம் பயத்தை விட்டுடுவோம் எப்படியெல்லாம் இனிமே நாம் இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக பிளான் பண்ணுவோம் வெற்றிய கடவுள்கிட்டையும் தோல்விய விதிக்கிட்டையும் முயற்சியை மட்டும் நம்மக்கிட்ட வச்சுப்போம் கண்டிப்பாக நம்மளோட முயற்சி அடுத்த கட்ட வெற்றியாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி இப்படிக்கு சாந்தி துளசி துளசிராமன்